ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான மோர் குழம்பு. ஒரு அருமையான குழம்பு, சிம்பிள் அண்ட் ஈஸியாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுவும் பர்டிகுலர்லி இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிப்பிங்க, ரொம்ப நல்லதும் கூட. நம்ம வெயில் காலத்தில் அதிகமாக மோர் தயிரெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல தயிர் வச்சு செய்யக்கூடிய இந்த மோர் குழம்பு ரொம்ப நல்லாவும் இருக்கும், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிற ரெசிபி நல்ல பூசணிக்காய் சேர்த்து செய்கிற ஒரு அருமையான மோர் குழம்பு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இங்கே பரிமாறி இருக்கிறது நல்ல ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரையும் அப்பளமும். மோர் குழம்புக்கு எல்லா விதமான பொரியலும் நல்லா சூட் ஆகும், பட் காரசாரமான வறுவல் ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஸோ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையோட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுற பொருள் பார்த்திங்கன்னா தயிர். நல்லா கெட்டியான தயிர் எடுத்துருக்குறேன், அதிகம் புளிக்காத தயிர், ரொம்ப புளித்த தயிர் ஒத்து வராது. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு நல்லா கடைஞ்சிடலாம், மோராக கடைஞ்சிக்கணும், மத்து வச்சு கடைஞ்சிடலாம். இப்படி மத்து வச்சு கடையலாம், விஸ்க் வச்சு கடைஞ்சி விடலாம், ஹேண்ட் பிளண்டர் போடலாம், மிக்சிலையும் போடலாம், அதெல்லாம் நம்ம விருப்பம். பட் எனக்கு இப்படி மத்தில் கடையிறது ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் கடைஞ்சி விடுறேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் கடைஞ்சிக்கிறேன், கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கடைஞ்சிடலாம். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கடைஞ்சி கொடுத்தா மோர் நல்லாயிருக்குங்க. நல்லா கட்டியெல்லாம் இதுவும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கடைஞ்சி விட்டுருவோம். பாருங்க, நல்லா கடைஞ்சாச்சு, மோர் ரெடி. இப்போ அடுத்தது இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்குறேங்க. இதில் நீர் சத்து நார் சத்து ரொம்ப அதிகம், ஒரு நல்ல ஒரு அருமையான காய் இது. இது மோர் குழம்புல சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். விதை இருக்கிற இந்த பகுதியும் தோலும் எடுத்துட்டு நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாங்க. பாருங்க, எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஸோ பூசணிக்காய் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இந்த பூசணிக்காவை வேக போட்டுடலாம். இங்கே ஒரு பாத்திரத்தில் இந்த பூசணிக்காவை சேர்த்து விட்டு கூடவே ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இதை வேக விட்டுடலாங்க. பூசணிக்காய் குயிக்காக வெந்துடும், ஒரு 5 நிமிஷத்தில் பூசணிக்காய் வெந்துடும். மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வைக்கும்போது குயிக்காக வெந்துடும். ஸோ இருக்கட்டுங்க, பூசணிக்காய் வெந்துகிட்ருக்கட்டும். அந்த டைம் கேப்பில் நம்ம மோர் குழம்புக்கான தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு ஊறின துவரம் பருப்பை தேங்காவோட சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், இது கூட 1 டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்தாச்சு. தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். தேங்காய் மசாலா ரெடி, பூசணிக்காவும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அதை செக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலா சேர்த்துடலாங்க. இங்கே பருப்பெல்லாம் அப்படியே பச்சையாக சேர்த்து அரைச்சோம். ஸோ இந்த பூசணிக்காவோட சேர்ந்து நல்லா 1 கொதிக்கு கொதிச்சு வரட்டும். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நான் இங்கே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா 1 கொதிக்கு கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மோர் குழம்பு பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகுழுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயமும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. 1/4 டீஸ்பூன் மட்டுமே சேர்த்து விட்டு நல்லா 1-2 கொத்து கருவேப்பிலை, அடுத்ததாக 4-5 வரமிளகாய், கூடவே சின்ன வெங்காயம் நல்லா 7-8 சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிஸ் பண்ணாமல் பெருங்காயப்பொடியும் சேர்த்து விட்டுருங்க. இந்த பெருங்காயப்பொடியோட வாசனை மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க. எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருவோம்.
அவ்வளோதாங்க தாளிப்பு ரெடி. இப்போ இதை கொதிச்சிட்ருக்கிற குழம்புல சேர்த்துடலாங்க. தாளிப்பு சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கிற மோரை சேர்த்துடலாங்க. மோர் குழம்பை எப்பவும் கொதிக்க விடக்கூடாதுங்க. அதே மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதும் நம்ம மோர் சேர்க்கக்கூடாது. மோர் திரிஞ்சு போயிடும், குழம்பு நல்லா இருக்காது. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மோர் சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க குழம்பு பர்ஃபெக்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ஜம்முன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான மோர் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் நல்ல சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சம்மருக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. அதுவும் இங்கே நல்ல நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த பூசணிக்காய் சேர்த்து இந்த மோர் குழம்பு செஞ்சுருக்குறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோர் குழம்புக்கு சைடிஷாக எல்லா பொரியலுமே சூட்டபிளாக இருக்கும். காரசாரமாக வறுவல் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நல்ல ஒரு காலிஃப்ளவர் வறுவலும் அப்பளமும் இதுக்கு சைடிஷாக செஞ்சேன். பொரியல் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சஜஷனாக இருக்கும். வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலிஃப்ளவர் வறுவலோட ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன். மிஸ் பண்ணாமல் இந்த மோர் குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.